வலுப்படுத்த மலேசியா பிரேசில் இணக்கம். ஆசியான் பிரிக்ஸ் மூலம் ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும். உதவித்தொகை, குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை, வேலை ஆகியவை நுண்ணோக்கப்படும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் கயல்வழி இளங்கோவன். இருவழி உறவை வலுப்படுத்த மலேசியாவும் பிரேசிலும் இணக்கம் தெரிவித்துள்ளன. ஆசியான் மற்றும் பிரிக்ஸ் மூலம் பல்வேறு துறைகளில் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தவும் வியூக ஒத்துழைப்பை விரிவுபடுத்தவும் இரு நாடுகளும் உறுதி பூண்டுள்ளன. அடுத்த ஆண்டு ஆசியான் உச்சநிலை கூட்டத்திற்கு மலேசியா தலைமையேற்கிறது. அதேவேளை அடுத்த ஆண்டு பிரிக்ஸ் மாநாடு மற்றும் சிஓபி ஐநா பருவநிலை மாற்ற மாநாட்டின் தலைவராக பிரேசில் பொறுப்பேற்கிறது. ஆகவே மலேசியாவுக்கும் பிரேசிலுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு சரியான தருணத்தில் இடம்பெற்றுள்ளது. அது குறித்து G20 உச்சநிலை கூட்டத்திற்கு வழியே நடைபெற்ற இருவழி சந்திப்பின் போது பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் பிரேசிலிய அதிபர் லூயிஸ் இனாசியோ லூலா டா சில்வாவும் இணைந்து அறிக்கை வெளியிட்டனர். அனைத்துலக சட்டத்திற்கும் ஐநா சாசனத்திற்கும் இணங்க இரு நாடுகளும் பல்வேறு துறைகளில் மீண்டும் ஒத்துழைப்பை பலப்படுத்த கடப்பாடு கொண்டுள்ளன. பொறுப்பான, அதேவேளை நேர்மையான, நம்பகமான, ஆக்ககரமான உலக நிர்வாக முறையை கொண்டிருக்க வேண்டிய அவசியத்தை மலேசியாவும் பிரேசிலும் உணர்ந்துள்ளன. வளர்ந்து வரும் நாடுகளாக சமூகம், பொருளாதாரம், அரசியல், 21ஆம் நூற்றாண்டில் அவை எதிர்கொள்ளும் சவால்கள் முதலிய அனைத்துலக விவகாரங்களை கையாளுவதில் இரு நாடுகளும் முக்கிய பங்கு வகிப்பதை டத்தஸ்ரீ அன்வார் அறிக்கையில் சுட்டினார். இவ்வழியில் அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கும் 47ஆம் ஆசியான் மாநாட்டில் கலந்து கொள்ள பிரேசிலுக்கு பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சிறப்பு அழைப்பு விடுத்துள்ளார். அந்த அதிகாரப்பூர்வ அழைப்பை அதிபர் லூலா ஏற்றுக்கொண்டார். அதோடு கோலாலம்பூரில் நடைபெறும் எல்லா உச்சநிலை கூட்டங்களிலும் கலந்து கொள்ள பிரேசிலியாவை வரவேற்பதாக ஆசியான் தலைவருமான பிரதமர் கூறினார். பிரேசிலில் நடைபெறும் G20 மாநாட்டில் கலந்து கொள்ள தமக்கு அழைப்பு விடுத்த லூலாவுக்கு அவர் நன்றி நவின்றார். அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, பிரேசில், கனடா, சீனா, பிரான்ஸ், ஜெர்மனி, இந்தியா, இந்தோனேசியா, இத்தாலி, ஜப்பான், மெக்சிகோ, ரஷ்யா, சவுதி அரேபியா, தென் ஆப்பிரிக்கா, தென்கொரியா, துருக்கி, பிரிட்டன், அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம், ஆப்பிரிக்க ஒன்றியம் முதலிய 19 நாடுகள் G20 கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கின்றன. அந்த மாநாட்டில் சீலே, கத்தார், எகிப்து, சிங்கப்பூர், ஸ்பெயின், ஐக்கிய அரபு சிற்றரசு, வியட்நாம் உள்ளிட்ட 16 நாடுகளுடன் மலேசியாவும் பங்கேற்றுள்ளது. புத்ராஜயாவுக்கும் பிரேசிலியாவுக்கும் இடையிலான அரச தந்திர உறவு இவ்வாண்டுடன் 65 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. நாட்டின் 20ஆம் பெரிய வர்த்தக பங்காளியாக பிரேசில் விளங்குகிறது. இந்நிலையில் காசாவில் போர் நிறுத்தத்தை செயல்படுத்த மலேசியாவும் பிரேசிலும் வலியுறுத்தியுள்ளன. அதோடு பாலஸ்தீன மக்களுக்கு தங்கு தடையின்றி மாந்தநேய உதவிகளை கொண்டு சேர்க்க வழிவிடுமாறு இரு நாடுகளும் இஸ்ரேலை கேட்டுக்கொண்டன. அதோடு பாலஸ்தீனத்திற்கு விடுதலை கோரியும் ஐநாவில் முழு உறுப்பியம் வழங்கும்படியும் அவை வேண்டுகோள் விடுத்தன. மலேசிய மின் குறை கடத்தி நிறுவனங்கள் பிரேசிலிய நிறுவனங்களுடன் ஒத்துழைப்புகளை வலுப்படுத்திக் கொள்ள அறிவுறுத்தப்படுகின்றன. அனைத்துலக சந்தையில் வர்த்தக வாய்ப்புகளை விரிவுபடுத்த அது உதவும் என பிரதமர் கோடி காட்டினார். மின்சாரம் மற்றும் மின்னியல் பொருள்கள் சார்ந்த தொழில்துறையில் நாடு தொடர்ந்து வளர்ச்சி கண்டு வருகிறது. இந்த வேளையில் பிரேசிலுடனான ஒத்துழைப்பு உள்நாட்டு நிறுவனங்கள் அனைத்துலக சந்தையில் ஊடுருவ வகை செய்யும். தென் அமெரிக்க நாடுகளின் அனுபவமும் நிபுணத்துவமும் மலேசியா குறிப்பிட்ட துறையில் தொடர்ந்து முன்னேற உதவும் என பிரதமர் கூறினார். மலேசிய பிரேசில் மின்கூரை கடத்தி துறை நிகராளியுடன் சந்திப்பு நடத்திய பின்னர் டத்தஸ்ரீ அன்வார் உரையாற்றினார். தொழில்துறை தலைவர்களுடன் நடைபெற்ற வட்டமேஜை கூட்டத்திலும் அவர் பங்கேற்றார். இந்நிலையில் மின் குறை கடத்தி துறையில் ஈடுபட்டுள்ள வட்டார நாடுகளுக்கு நுழைவாயிலாக மலேசியா விளங்கும். பிரேசிலுடனான ஒத்துழைப்பு அதற்கு முதன்மை காரணமாக அமையலாம் என முதலீட்டு வர்த்தக தொழில்துறை அமைச்சர் தங்கு டத்தஸ்ரீ ஜஃப்ரோல் அப்துல் அசீஸ் கோடி காட்டினார். அடுத்த ஆண்டு ஆசியானுக்கு நாடு தலைமையேற்கும் நிலையில் மின் குறை கடத்தி உற்பத்திக்கான முதன்மை தளமாக மலேசியாவை உருமாற்ற முடியும் என்றார் அவர். மலேசியா மற்றும் பிரேசில் மட்டுமின்றி ஆசியான் உறுப்பு நாடுகளுக்கு அது நன்மை
நன்மை பயக்கும். குறிப்பிட்ட துறையில் 2030க்குள் 50,000 கோடி ரிங்கிட் முதலீட்டை கவர நாடு இலக்கு வகுத்துள்ளது. அதன் வழி நாட்டில் 10 குறைக்கடத்தி தொழில்துறைகளை ஏற்படுத்தவும் ஒவ்வொரு துறை வாயிலாக 100 கோடி ரிங்கிட் வருமானம் ஈட்டவும் இலக்கிடப்பட்டுள்ளது. மீன் குறைக்கடத்தி ஏற்றுமதி துறையில் மலேசியா உலக அளவில் 6 நிலையில் உள்ளது. அதன் மதிப்பு 8,500 கோடி அமெரிக்க டாலரை எட்டியதாக தங்கு டத்தஸ்ரீ ஜாஃப்ரோல் குறிப்பிட்டார். கல்வி, ஆராய்ச்சி, மேம்பாடு துறைகளில் வாய்ப்புகளை அதிகரிக்க மலேசியாவும் பிரேசிலும் இணைந்து செயலாற்றும். குறிப்பிட்ட சில கல்வி வாய்ப்புகளுக்காக அந்நிய நாட்டு பல்கலைக்கழகங்களை சார்ந்திருக்கும் பழமையான போக்குகள் மாற வேண்டும். தற்போதைய நடைமுறைக்கு அது பொருந்தாது என பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் எடுத்துரைத்தார். இந்த விவகாரத்தில் உயர்கல்வி அமைச்சு உட்பட தொடர்புடைய அமைச்சுகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களுடன் இணைந்து செயலாற்ற வேண்டும். வேண்டிய ஒத்துழைப்பை ஏற்படுத்த முனைய வேண்டும் என பிரதமர் வலியுறுத்தினார். அஃது ஆராய்ச்சி மேம்பாடு மட்டுமின்றி நல்லுறவு, தகவல் தொடர்பு, ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் வழிகோலும். அதோடு மலேசியாவில் முதலீட்டு வாய்ப்புகளை ஆராய பிரேசிலிய நிறுவனங்களுடன் ஒத்துழைப்பு நல்கப்படும் என்றார் அவர். பிரேசிலில் மலேசியாவின் இன்சான் ஹோல்டிங்ஸ் பிரஹாட் நிறுவனத்தின் வாயிலாக மரியா கியூதேரியா மிதக்கும் கப்பலில் இருந்து எண்ணெய் ஆய்வு, உற்பத்தி, சேமிப்பு, இறக்குமதி ஆகியவை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அந்த வெற்றியை கொண்டாடும் நிகழ்வில் உரையாற்றுகையில் டத்தஸ்ரீ அன்வார் அதனை தெரிவித்தார். மற்றொரு நிலவரத்தில் புலம் பெயர்ந்து வெளிநாடுகளில் வாழும் மலேசியர்கள் மதானி அரசின் முயற்சிகளையும் அதன் வெற்றிகளையும் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். அது நாட்டிற்கு பேரளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தும் என டத்தஸ்ரீ அன்வார் கூறினார். தமது தலைமைத்துவத்தின் கீழ் மக்களின் முன்னேற்றத்தை முன்னிறுத்தி பல்வேறு முனைப்புகள் மேற்கொள்ளப்பட்டன. அவை ஆக்ககர பலன் அளித்திருப்பதுடன் மலேசிய பொருளாதாரத்திற்கு சாதகத்தை கொண்டு வந்துள்ளன. அந்த வெற்றியாவும் ஊழலை ஒழித்து நல்ல வேண்டும் என்பதற்காக ஒன்றிணைந்து செயல்பட்டதன் மூலம் எட்டப்பட்டவையாகும். ரியோ டி ஜெனேரோவில் உள்ள மலேசியர்களுடனான இரவு விருந்தோம்பலில் பிரதமர் அளவலாவினார். அதில் தாம் அடுத்தடுத்து உலக நாடுகளுக்கு மேற்கொண்ட அலுவல் பயணங்கள் வாயிலாக எல்லா நாடுகளுடனான இருவழி உறவு வலுப்படுத்தப்பட்டதையும் அதன் மூலம் மலேசிய பொருளாதாரத்துக்கும் மக்களுக்கும் கிட்டிய நற்பயன்கள் பற்றியும் டத்தஸ்ரீ அன்வார் பகிர்ந்து கொண்டார். மலேசியாவில் வெள்ள மேலாண்மை வியூகங்களை மேம்படுத்துவதற்கு பல முன்னோடி திட்டங்கள் செயலாக்கப்படவிருக்கின்றன. அதற்காக அரசு நெதர்லாந்துடன் கைகோர்க்கவிருப்பதாக துணை பிரதமர் டத்தஸ்ரீ ஃபடிலா யூசுப் தெரிவித்தார். DSS டச்சு உடனடி முன்னெடுப்பு வாயிலாக அந்த முன்னோடி திட்டங்கள் செயலாக்கப்படவிருப்பதாக துணை பிரதமர் சுட்டினார். வெள்ள ஆபத்துகளை குறைப்பதோடு கட்டுக்குள் வைத்திருக்கும் நோக்கத்தை அந்த முன்னெடுப்பு கொண்டிருக்கிறது. அதேவேளையில் வரும் காலங்களில் பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் தாக்கத்தை சமாளிக்கும் முன்னேற்பாடுகளும் அதன் மூலம் வலுப்படுத்தப்படும். வெள்ள பேரிடரை சமாளிப்பதில் DSS மூலம் போதிய உதவிகளை நல்க முன்வந்திருக்கும் நெதர்லாந்துக்கு நன்றி நவின்றார் துணை பிரதமர். மலேசியா நெதர்லாந்துக்கு இடையில் 7வது முறையாக நடத்தப்பட்ட கலந்துரையாடலில் முதன்மை உரையாற்றிய டத்தஸ்ரீ ஃபடிலா யூசுப் இவ்விவரங்களை வெளியிட்டார். சிங்க எல்லையில் QR முறையை பயன்படுத்தும் உபகரணங்களுக்கான கொள்முதல் ஆண்டிறுதியில் உறுதி செய்யப்படும். ஜோஹர் பாலத்தில் போக்குவரத்து நெரிசலை கையாள்வது மீதான சிறப்பு பணிக்குழு கூட்டத்தில் அம்முடிவு எட்டப்பட்டதாக உள்துறை அமைச்சர் டத்தஸ்ரீ சைஃபுடின் அசுத்யான் இஸ்மாயில் தெரிவித்தார். சுல்தான் இஸ்காண்டார் கட்டடம், சுங்க குடிநுழைவு மற்றும் தனிமைப்படுத்துதல் வளாகம், சுல்தான் அபுபாக்கார் வளாகம் ஆகியவற்றில் முதல் கட்டமாக அந்த விரைவு குறியீட்டு முறை பயன்படுத்தப்படுகிறது. பேருந்தில் பயணிக்கும் மலேசியர்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளை மையமாக கொண்டு அந்த நடைமுறை இவ்வாண்டு June 1 நடப்புக்கு வந்தது. அந்த செயலாக்கத்தின் வெற்றியை தொடர்ந்து QR முறையை அடுத்த ஆண்டில் ஏனைய வாகன ஓட்டிகளுக்கும் படிப்படியாக விரிவுபடுத்த இசைவு காணப்பட்டுள்ளது. புக்கிடாமானில் ஜோஹோர் பாலத்தில் போக்குவரத்து நெரிசலை கையாள்வது மீதான சிறப்பு பணிக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் டத்தஸ்ரீ சைஃபுடின் அசுத்யான் இஸ்மாயில் ஊடகத்தாரிடம் பேசினார். துணை பிரதமர் டத்தஸ்ரீ ஃபடிலா யூசுப் தலைமையேற்ற அந்த சிறப்பு பணிக்குழு கூட்டத்தில் ஜோஹர் மந்திரி பசார் டத்தோ ஆன் ஆபிஸ் காசி, தொடர்பு அமைச்சர் ஃபமி ஃபட்சில், தேசிய போலீஸ் படை துணைத் தலைவர் டத்தஸ்ரீ அயூப் கான் மைடின் பிச்சே ஆகியோர் கலந்து கொண்டனர்.
சபா சட்டமன்ற உறுப்பினரின் ஊழல் விவகாரம் தொடர்பிலான காணொலியை அகற்றுமாறு சமூக ஊடக வழங்குநர்கள் பணிக்கப்பட்டுள்ளனர். சமூக தளங்களில் பரவலாக்கப்படும் உள்ளடக்கங்கள் விசாரணையை பாதிக்கக்கூடாதென செயலாக்க தரப்பு குறிப்பிட்டதை தொடர்பு அமைச்சர் ஃபமி ஃபஜில் சுட்டினார். மாநில கனிம வள திட்டத்தை கொள்முதல் செய்யும் நடவடிக்கையில் முறைகேடுகள் நிகழ்ந்ததாக தகவல்கள் வெளிவந்துள்ளன. அச்சுறுத்தல் தொடர்பில் அரசு மலேசிய போலீஸ் படை விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளது. முன்னதாக சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் ஊழலில் ஈடுபட்டதாக சில காணொலிகள் பகிரப்பட்டன. சபா எஸ்பிஆர்எம் தரப்பு 5 சட்டமன்ற உறுப்பினர்களின் வாக்குமூலத்தை பெற்றதாக ஃபாமி கூறினார். சபா சட்டமன்ற உறுப்பினருக்கு எதிராக ஊழல் முறைகேடு தொடர்பில் 8 காணொலிகளை வைத்திருப்பதாக கொலை மிரட்டல் விடுக்கும் காணொலி வெளியிடப்பட்டது. கடந்த வாரம் அது தொடர்பிலான விசாரணை முடுக்கிவிடப்பட்டதை தேசிய போலீஸ் தலைவர் தான்ஸ்ரீ ரசருடின் ஹுசேன் உறுதி செய்தார். இணைய குற்ற செயல்களுடன் தொடர்புள்ளதாக ஐயுறப்படும் பணத்தை பறிமுதல் செய்ய போலீசுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. குற்றவியல் நடைமுறை சட்ட திருத்தத்துக்கு ஏற்ப பொருளகங்களில் உள்ள தொகையை முடக்கவும் பிடிஆர்எம்க்கு அதிகாரம் உள்ளதென பிரதமர் துறையின் சட்டக்கழக மறுமலர்ச்சி துணை அமைச்சர் எம் குலசேகரன் தெளிவுபடுத்தினார். கடந்த அக்டோபர் 30 குற்றவியல் சட்ட திருத்தமும் நடப்புக்கு வந்தது. அவ்விரு சட்டங்களும் பொருளக கணக்குகளில் உள்ள பணத்தை முடக்க ஏதுவாக அமைந்துள்ளன. பணத்தை பறிமுதல் செய்வதுடன் அதனை வெளியேற்றவும் வேறு பொருளக கணக்குகளுக்கு மாற்றுவதை தடுக்கும் உரிமை போலீசுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதன் வழி இணைய மோசடிகளில் பாதிக்கப்பட்டவர்களின் பணத்தை மீட்க வகை செய்ய முடியும் என எம் குலசேகரன் நம்பிக்கை தெரிவித்தார். 2022 அக்டோபர் முதல் கடந்த செப்டம்பர் வரையில் எண்ணெய மோசடி தொடர்பில் தேசிய மோசடி எதிர்வினை மையம் NSRCக்கு 52,836 அழைப்புகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. அதன் வழி சுமார் 30 கோடி ரிங்கிட் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக எம் குலசேகரன் இன்றைய அவையில் சுட்டினார். RON95 பெட்ரோலுக்கான இலக்கிடப்பட்ட புதிய உதவித்தொகை முறைமை வரையறுக்கப்படும். அதன்படி வாழ்க்கை செலவின தரவுகள் மதிப்பாய்வின் கீழ் குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கை, வேலை ஆகிய கூறுகள் நுண்ணோக்கப்படும் என உள்நாட்டு வர்த்தக வாழ்க்கை செலவின துணை அமைச்சர் ஃபுசியசாலே தெரிவித்தார். RON95 உதவித்தொகையை வழங்குவதில் நியாயமான வாழ்க்கை செலவின புள்ளி விவரம், வாழ்க்கை செலவின குறியீடு முதலிய தேசிய புள்ளி விவரத்துறை மேம்படுத்தியிருக்கும் முக்கிய கூறுகள் கருத்தில் கொள்ளப்படும். அதாவது குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கை, பிள்ளைகள், அவர்களில் பள்ளிக்கு பல்கலைக்கழகத்திற்கு செல்வோர் எண்ணிக்கை, ஒரு குடும்பத்தில் பயன்படுத்தப்படும் வாகன எண்ணிக்கை ஆகியவை கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் என ஃபுசியசாலே விளக்கினார். GISBH தொண்டூழிய நிறுவனத்துடன் தொடர்பிருக்கலாம் என ஐயுறப்படும் தரப்புகளுக்கு எதிராக மாநில இஸ்லாமிய சமயத்துறைகள் விசாரணைகளை நிறைவு செய்யும். மாநில நீதிமன்றங்களில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது குற்றஞ்சாட்ட அது வகை செய்யும் என பிரதமர் துறையின் சமய விவகாரங்களுக்கான அமைச்சர் டத்தோ டாக்டர் முகமது நயீம் முக்தார் தெரிவித்தார். GISBH தொடர்பில் மாநில இஸ்லாமிய சமயத்துறைகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றன. சில விசாரணைகளை நிறைவும் செய்துள்ளன. பல்வேறு குற்றங்களுக்காக GISBH நிறுவன ஊழியர்கள் ஷரியா உட்பட பல சட்டங்களின் கீழ் குற்றம் சாட்டப்படலாம் என விசாரணைகளின் வழி தெரிய வந்துள்ளது. இதுவரையில் நெகிரி செம்பிலானில் உள்ள GISBH நிறுவன ஊழியர் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டதாக டத்தோ டாக்டர் முகமது நயீம் தெரிவித்தார். நாட்டில் மதியிருக்க சிறார் பாதுகாப்பு மையங்கள் அதிகரிக்கப்படும். அந்த திட்டத்திற்காக நசோம் தேசிய மதியிருக்க சங்கத்திற்கு கடந்த 2020 முதல் 2024 வரை 580,000 ரிங்கிட்டை வழங்கியதாக மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சர் டத்ஸ்ரீ நான்சி சுக்ரி கோடி காட்டினார். நாட்டில் உள்ள 15 மதியிருக்க மையங்களில் பல்வகை சேவைகள், திட்டங்கள், கல்வி மையங்கள், திறன் பயிற்சி கல்வி சேவைகள் அத்தகையோருக்கு வழங்கப்படுகின்றன. அவர்களை திறன் மிக்கவர்களாக உருவாக்க இதுபோன்ற திட்டங்கள் மிக அவசியம் என நான்சி சுக்ரி கூறினார். மதியிருக்க சிறார் சேவை மையங்களை அதிகரிக்க 50 லட்சம் ரிங்கிட், அவர்களின் கல்வி கட்டணத்தை பூர்த்தி செய்ய 1,50,000 ரிங்கிட் 2025 வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளது.
மலாய் மொழியின் பேரளவிலான மொழி மாதிரி உருவாக்கப்படுகிறது. உள்நாட்டு செயற்கை நுண்ணறிவு துறைகளை ஆதரிக்கும் அதே வேளையில் அந்நிய AI தொழில்நுட்பத்தை சார்ந்திருக்கும் நிலையை குறைக்கும் இலக்கை அது கொண்டுள்ளது. மொழி மாதிரியை உருவாக்க தமது அமைச்சு பல்கலைக்கழகங்களுடனும் உள்ளூர் நிறுவனங்களுடனும் கைகோர்த்துள்ளதாக அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க துணை அமைச்சர் டத்தோ முகமது யூசுப் அப்டால் தெரிவித்தார். அத்தோடு டேவான் பஹாசா டன் புஸ்தாக்காவுடனும் ஒத்துழைப்பு ஏற்படுத்தப்படும் என்றார் அவர். மிசோலித்திகா எனும் நிறுவனம் குறிப்பிட்ட மலாய் மொழி மாதிரியை உருவாக்கி வருகிறது. உள்நாட்டு மொழி மற்றும் கலாச்சாரத்தை எடுத்துணர்த்தும் வகையில் அந்த மாதிரி அமையப்பெறும் என டத்தோ முகமது யூசுப் உறுதியளித்தார். முன்னதாக அறிமுகம் கண்ட AI நெறிமுறை வழிகாட்டிக்கு ஏற்ப அது வரையப்படுகிறது. நாட்டின் கலாச்சார பண்பாட்டு கூறுகளுக்கு ஏற்ப பொறுப்பான முறையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த அது அவசியம் என டத்தோ முகமது யூசுப் குறிப்பிட்டார். மலேசியர்களில் அறுவரில் ஒருவர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்படுகின்றனர். மேலும் நாட்டு மக்களில் ஏறத்தாழ 90 விழுக்காட்டினர் இரண்டாம் வகை நீரிழிவு நோயால் அவதிப்படுகின்றனர். வளர்சிதை கோளாறு மற்றும் இரத்தத்தில் சீனியின் அளவு அதிகரிப்பாலும் அந்த சுகாதார சிக்கலை அவர்கள் எதிர்நோக்குகின்றனர். சில வேளைகளில் ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறையும் உடல் பருமன் சிக்கலும் அதற்கு வித்திடுவதாக புத்ராஜயா மருத்துவமனையின் உட்சுரப்பியல் வல்லுநர் டாக்டர் தாங் சின் வுன் தெரிவித்தார். ஆரோக்கியமான அதே வேளையில் சமசீர் சத்துணவுகளை எடுப்பதன் மூலம் அந்த உடல் உபாதைக்கு ஆளாகுவதை தவிர்க்க இயலும் என்றார் அவர். முடிந்தால் வாரத்தில் குறைந்தது 5 முறையாவது ஒருவர் உடல் பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். நீரிழிவு நோயை முன்கூட்டியே கண்டறிவதற்கு ஆண்டுக்கு 1 முறையாவது மருத்துவ சோதனையை கடக்குமாறு டாக்டர் தாங் மலேசியர்களுக்கு அறிவுறுத்தினார். 60 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான மாபெரும் போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கை முறியடிக்கப்பட்டது. இவ்வாண்டின் மிகப்பெரிய கைது நடவடிக்கையாக அது உள்ளதாக தெலங்கானா மாநில போலீஸ் தலைவர் டத்தோ முகமது கைரி கைருடின் தெரிவித்தார். கடந்த சனிக்கிழமை கிளாந்தானில் இருந்து குவாலா தெலங்கானாவிற்கு கூட்டரசு சாலை வழியாக சொகுசு வாகனம் ஒன்று போதைப் பொருளுடன் பயணித்ததாக சத்யூ காவல் சுற்றுப்படை தெரிவித்தது. அந்நிலையில் சம்பந்தப்பட்ட கார் கம்போங் குந்தோங் லுவாரில் கவிழ்ந்து கிடந்ததாக போலீசுக்கு தகவல் கிடைத்தது. போலீஸ் சுற்றி வளைக்க இருப்பதை முன்கூட்டியே அறிந்த சந்தேக நபர்கள் காரை விட்டு தப்பி ஓடியது கண்டறியப்பட்டுள்ளது. அவர்களுக்கு போலீஸ் வலை வீசி வரும் நிலையில் தொடர்புடைய காரில் 200 கிலோகிராம் எடையிலான ஷபு வகை போதைப் பொருள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவை அண்டை நாட்டிலிருந்து கிள்ளான் பள்ளத்தாக்கில் விற்பதற்காக கடத்தப்பட்டுள்ளதாக டத்தோ முகமது கைரி குறிப்பிட்டார். கனவுந்து அனுமதியை பெறுவதற்கான மித்ராவின் உதவி திட்டம் B40, M40 பிரிவுகளைச் சார்ந்த மலேசிய இந்தியர்கள் அதற்கு விண்ணப்பிக்க வரவேற்கப்படுகின்றனர். B40 பிரிவை சார்ந்தோருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். தகுதி வாய்ந்த டி பிரிவு வாகனம் ஓட்டும் அனுமதியை ஓராண்டுக்கும் மேலாக வைத்திருக்க வேண்டும். 21 வயதுக்கும் மேற்பட்டோராக இருத்தல் அவசியம். JPJ மற்றும் போலீசாரால் கருப்பு பட்டியலிடப்பட்டிருக்க கூடாது. நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் 650 பேருக்கு மட்டுமே வாய்ப்புகள் நல்கப்படும். சூறாவளியால் பிலிப்பைன்ஸ் மக்கள் பெரும் இன்னலை எதிர்நோக்கியுள்ளனர். வடகிழக்கு பிலிப்பைன்ஸ் கடற்கரை அருகே 2வது முறையாக நிலச்சரிவு ஏற்பட்ட நிலையில் மரங்கள் வேரோடு சாய்ந்து மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டன. கடந்த 1 மாதத்தில் அந்த தென்கிழக்காசிய நாட்டை தாக்கிய 6வது கடும் புயலாக அது உருவெடுத்துள்ளது. மன்யியில் மணிக்கு 185 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசியதால் நிலச்சரிவு ஏற்பட்டதாக தேசிய வானிலை நிறுவனம் தெரிவித்தது. அதனால் அந்த தீவு பகுதியில் உள்ள 80,000 பேர் பாதுகாப்பான பகுதிக்கு குடிபெயர்ந்தனர். புயலுக்கு முன்னதாக ஏற்பட்ட சீற்றத்திற்கு அஞ்சி 750,000 பேர் உதவி முகாம்களில் தஞ்சம் புகுந்தனர். கடந்த 3 வாரங்களாக பிலிப்பைன்ஸ் தொடர் சூறாவளிகளுக்கு இலக்காகி வருகிறது. அந்த இயற்கை பேரிடருக்கு இதுவரை 160 பேர் பலியான வழி 90 லட்சம் பேர் பாதிப்புக்கு இலக்காகினர். பெரும்பாலான பிலிப்பைன்ஸ் மக்களுக்கு வாழ்வாதாரமாக விளங்கும் அரிசி உற்பத்தி தடைப்பட்டதுடன் வேளாண் நிலங்கள் சேதமடைந்தன. அதன் காரணமாக உணவு தட்டுப்பாட்டிற்கு மக்கள் ஆளாகினர். தேர்வில் தோல்வி.
படித்த கல்லூரி மீது சினத்தை கக்கிய ஆடவர். சீனாவில் உள்ள கல்லூரி ஒன்றில் 21 வயது ஆடவர் நடத்திய கத்தி கூத்து தாக்குதலில் 8 கொல்லப்பட்டனர். 17 பேர் படுகாயமடைந்தனர். ஜியாங்சு மாநிலத்தின் ஈஷிங் நகரில் உள்ள கலை தொழில்நுட்ப கல்விக் கழகத்தில் உள்ளூர் நேரப்படி மாலை 6:30 மணி அளவில் அந்த கோர சம்பவம் அரங்கேறியது. அந்த கொடூர தாக்குதலை நடத்திய கல்லூரியின் 21 வயது மாணவரை போலீசார் கைது செய்தனர். சம்பந்தப்பட்ட இளைஞர் பட்டப்படிப்பை இவ்வாண்டு நிறைவு செய்திருக்க வேண்டும், ஆனால் சோதனையில் தோல்வியடைந்ததால் அவரின் கனா காணல் நீரானது. அதனைத் தொடர்ந்து ஆத்திரமடைந்த அந்த ஆடவர் கொலை வெறியுடன் கல்லூரி உள்ள மாணவர்களை சரமாரியாக கத்தியில் குத்தியதாக போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. 140 கோடி மக்கள் தொகையை கொண்ட சீனாவில் மிக குறைவான வன்முறை சம்பவங்களே பதிவாகியுள்ளன. துப்பாக்கி வன்முறை ஆயுதங்களுக்கு எதிரான கட்டுப்பாடே அதற்கு முக்கிய காரணம். ஆனால் அந்த கட்டுப்பாடுகளையும் மீறி நடந்திருக்கும் இந்த தாக்குதல் அந்த வல்லரசில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்யா மீது தாக்குதல் நடத்த அமெரிக்க தயாரிப்பிலான ஆயுதங்களை பயன்படுத்த உக்ரைனுக்கு அனுமதி. உக்ரைன் ரஷ்யா நெருக்கடி மீதான வாஷிங்டனின் நிலைப்பாட்டுக்கு முரணாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் நிர்வாகம் உக்ரைனுக்கு அந்த அனுமதியை வழங்கியுள்ளது. உக்ரைன் இன்னும் சில நாட்களில் தனது முதலாவது நீண்ட தூரம் பாயக்கூடிய ஏவுகணை தாக்குதலை நடத்த திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவல்கள் கசிந்துள்ளன. எனினும் பாதுகாப்பு கருதி மேல் விவரங்களை அவர்கள் வெளியிடவில்லை. மாஸ்கோவின் போர் முயற்சிகளுக்கு உதவ வடகொரியா படை வீரர்களை அனுப்பியுள்ளது. அது வாஷிங்டனுக்கும் கீஃபுக்கும் மிகப்பெரிய எச்சரிக்கை ஒலியை ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைன் மீது தொடரும் தாக்குதல். ரஷ்யா 200 மேற்பட்ட ஏவுகணைகளை உக்ரைன் மீது பாய்ச்சியது. அதில் குறைந்தது 2 கொல்லப்பட்ட வேளையில் 6 காயமடைந்தனர். குளிர்காலம் நெருங்கும் நிலையில் மின் விநியோக தடையை ஏற்படுத்தும் நோக்கில் உக்ரைனின் எரிசக்தி வசதிகள் மீது மாஸ்கோ குறிவைத்துள்ளது. தெற்கு நகரான மிக்கோலைஃபில் இரவு நடுகிலும் சுமார் 120 ஏவுகணைகளையும் ட்ரோன் ஆளில்லா விமானங்கள் மூலம் 90 எரிகணைகளையும் ரஷ்யா பாய்ச்சியதாக உக்ரைனிய அதிபர் வொலோடிமிர் ஜெலன்ஸ்கி கூறினார். அந்த பேரளவிலான தாக்குதலுக்கு பின்னர் உக்ரைன் முழுவதும் மின் விநியோக தடை ஏற்பட்டுள்ளது. அமெரிக்கா தேர்தலுக்கு பின்னர் ரஷ்யா நடத்திய மிகப்பெரிய தாக்குதலாக அது கருதப்படுகிறது. அதிபர் தேர்தலில் டொனால்டு டிரம்பின் வெற்றிக்கு பிறகு கிரெம்ளின் சற்று சமரச போக்கில் இருந்தது. போலந்தும் நேட்டோ கூட்டணிகளும் எல்லையில் அதன் வான்வழியை பாதுகாக்கும் அதிரடி முயற்சியில் ஈடுபட்டுள்ளன. ராணுவ பயிற்சியில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்திக் கொள்ள ஆஸ்திரேலியா, ஜப்பான், அமெரிக்கா ஆகிய 3 நாடுகள் கடப்பாடு தெரிவித்துள்ளன. ஆஸ்திரேலியாவில் முதல் முறையாக அமைச்சர் நிலையில் முத்தரப்பு தற்காப்பு கூட்டம் நடைபெற்றது. அதில் 3 நாடுகளின் தற்காப்பு அமைச்சர்களும் பங்கேற்றனர். ஆஸ்திரேலியா தற்காப்பு அமைச்சர் ரிச்சர்ட் மால்ஸ், அமெரிக்கா தற்காப்பு அமைச்சர் லாய்ட் ஆஸ்டின், ஜப்பானிய தற்காப்பு அமைச்சர் ஜென் நகாதானி ஆகியோர் அந்த முத்தரப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டனர். புதிய உடன்பாட்டின் கீழ் ஜப்பான் அதன் சிறப்பு கடற்படையை ஆஸ்திரேலியாவின் வடக்கு நகரான டாவினுக்கு அனுப்பவிருக்கிறது. ஆஸ்திரேலியா அமெரிக்க படைகளுடன் இணைந்து செயலாற்றுவதுடன் தொடர்புடைய நாடுகளின் ராணுவ உறுப்பினர்களுக்கு அது பயிற்சியும் அளிக்கும். தற்காப்பு துறையில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டிருக்கும் அந்த ஒத்துழைப்பு உலக நாடுகளுக்கும் வட்டார நாடுகளுக்கும், குறிப்பாக இந்தோ பசிபிக் வட்டாரத்தில் அமைதியும் பாதுகாப்பும் நிலவ வகை செய்யும் என ரிச்சர்ட் மால்ஸ் கூறினார். அமைதி உட்பட உலக விவகாரங்களை கையாள G20 உறுப்பு நாடுகள் அவற்றின் அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். சில நாடுகளில் ஏற்பட்டிருக்கும் நெருக்கடிகளை முடிவுக்கு கொண்டு வருவதன் அவசியத்தையும் ஐநா தலைமை செயலாளர் அந்தோனியோ குட்டரஸ் வலியுறுத்தினார். உடனடி சண்டை நிறுத்தம், பிணை பிடிக்கப்பட்டவர்கள் உடனடியாக விடுதலை, இரு நாடுகள் தீர்வை நோக்கி நிரந்தர செயல்முறை ஆகிய நடவடிக்கைகளின் மூலம் காசா முனையில் அமைதி நிலவ வேண்டும். அதேபோன்று லெபனானில் முழுமையாக பாதுகாப்பு மன்ற தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவதை நோக்கி ஒருபடியான நடவடிக்கைகளும் சண்டை நிறுத்தமும் மேற்கொள்ளப்பட வேண்டும். ஐநா சாசனம், ஐநா தீர்மானங்கள், அனைத்துலக சட்டம் ஆகியவற்றின் அடிப்படையில் உக்ரைனில் அமைதி நிலவ வேண்டும். அத்துடன் உலக வெப்ப அதிகரிப்பு
பாதுகாப்பு உட்பட இதர முக்கியமான விவகாரங்களை உலக வல்லரசுகள் சமாளிக்க வேண்டும் என குதரஸ் வலியுறுத்தினார். மோட்டோ ஜிபியின் ஒட்டுமொத்த வெற்றியாளராக மகுடம் சூட்டப்பட்டார் ஓஹே மார்டின். அந்த ஸ்பெயினிய மோட்டார் சைக்கிள் பந்தய வீரர் முன்னதாக பார்சிலோனா ஜிபியில் மூன்றாம் இடத்தை பிடித்தார். இருந்தபோதிலும் புள்ளிகள் அடிப்படையில் அந்த உலக வெற்றியாளர் பட்டம் முதல் தடவையாக அவரின் வசமாகியது. நடப்பு பருவத்தை நிறைவு செய்யும் பார்சிலோனா பந்தய தளத்தில் அரங்கேற்றம் கண்ட மோட்டோ ஜிபியில் பிரான்செஸ்கோ பாஞ்சாயா வாகை சூடினார். அந்த இருமுறை வெற்றியாளர் பந்தயம் முழுவதையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். இருப்பினும் உலக வெற்றியாளர் பட்டத்தை தக்க வைப்பதில் அந்த இத்தாலியர் தோல்வி கண்டார். ஒட்டுமொத்த வெற்றியாளர் பட்டம் தன் வசமாகி இருப்பது குறித்து இன்னமும் அதிர்ச்சியில் இருப்பதாக கூறியுள்ளார் ஹோஹே மார்டின். வெற்றியுடன் இங்கிலாந்து கார்பந்து அணிக்கு விடை கொடுத்தார் இடைக்கால நிர்வாகி லீ காஸ்லே. அவ்வணியை அவர் 6 ஆட்டங்களுக்கு வழிநடத்தியிருந்தார். அதில் 5 அது வாகை சூடியது. இன்று அதிகாலை அரங்கேறிய அயர்லனுக்கு எதிரான ஐரோப்பிய நாடுகள் லீக் ஆட்டத்தில் இங்கிலாந்து 5 சுழியம் என வெற்றி பெற்றது. ஆட்டத்தின் அனைத்து கோல்களும் பிற்பாதியில் புகுத்தப்பட்டன. 53rd நிமிடத்தில் பெனால்டி வாயிலாக கோல் விழாவை தொடக்கி வைத்தார் இங்கிலாந்து கேப்டன் ஹாரி கேன். அதன் பின்னர் ஆண்டனி கோர்டன், கோனர் கலகர், ஜாரட் போவன், டெய்லர் ஹாவுட் பெலிஸ் ஆகியோர் அவ்வணிக்கான கோல் எண்ணிக்கையை 5 அதிகரித்தனர். இங்கிலாந்தை புதிய நிர்வாகி தாமஸ் துஷல் அடுத்த ஆண்டு ஜனவரி 1 தேதி தொடங்கி வழி நடத்துவார். அந்த ஜெர்மனியருக்கு 18 கால ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருக்கிறது. பிரேசிலிய தாக்குதல் நட்சத்திரம் நெய்மார் அவரின் பாலிய அணியான சந்தோஸுக்கு மீண்டும் திரும்பலாம். அடுத்த ஆண்டில் அது சாத்தியமாகலாம் என சந்தோஸ் அணி தலைவர் மார்செலோ தெஷேரா கோடி காட்டியுள்ளார். அது தொடர்பான பேச்சுகளை முடுக்கிவிட தெஷேரா அடுத்த வாரத்தில் நெய்மாரின் தந்தையும் நிர்வாகியுமான நெய்மார் சந்தோஸ் சீனியரை சந்திக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. நெய்மார் சவுதி அரேபியாவின் அல் ஹிலால் அணியுடன் கொண்டிருக்கும் ஒப்பந்தம் 2025 ஜூலை முற்றுப்பெறுகிறது. 32 வயதான அவர் ஜனவரியில் சந்தோஸில் இணைவதற்கு ஏதுவாக அல் ஹிலால் உடனான ஒப்பந்தத்தை முன்கூட்டியே முறித்துக் கொள்ள ஆவலாயிருக்கிறார். 2023 பிஎஸ்ஜியிலிருந்து அல் ஹிலாலில் இணைந்த நெய்மார் அந்த அரபு அணிக்காக இதுவரை 7 ஆட்டங்களில் மட்டுமே களம் கண்டுள்ளார். காயம் காரணமாக அவ்வணியில் மிளிர அந்த பிரேசிலியர் தள்ளாடுகிறார். குரல் வீட்டு நெறிப்பார் மாலையணங்கி இரவமதி யுமையோடேலும் திகழ் சக்தி யாரு துர்கா லட்சுமி சரஸ்வதி தேவிகள் உட்பட சந்திரன் சூரியன் அக்னி ஆகிய 6 பெரும் சக்திகள் மாண்டனுக்குள் ஆட்கொள்கிறது என்கிறார் அறிவு பெருமாட்டி ஔவை. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.